Hi friends, welcome back to Andhra Samayal. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேனா கருவேப்பிலை பொடி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஹெல்தியா இருக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு டெய்லி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. வாங்க இது எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கடாயில வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாவும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா mix பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம், நிறைய சேர்த்துக்காதீங்க, கசக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். ஒரு 10 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் குண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நீட்டு மிளகாய் சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வேர்க்கடலையும் சரி எள்ளும் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் அது வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காதுங்க. இப்போ நம்ம பண்ணுற மெத்தடில் செஞ்சு வச்சேன்னா 6 வரையே கெடாமல் இருக்கோங்க. அதுக்கப்புறமா 3 அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு ஃபேன் கீயை ஆற வச்சு எடுத்துக்கினாங்க. இது வந்து வெயிலில் வச்சா நல்லா வதங்கிடும். நம்ம ஃபேன் கீயை வச்சு எடுத்துக்கினா போதுங்க. இந்த கருவேப்பிலை பொடி வந்து நம்ம டெய்லியும் 1 கைப்பிடி அளவுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேருக்கு முடி வந்து கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்வாங்க. முடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி பொடியை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா முடியும் நல்லா வளருங்க. வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு கூட சரி இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறமா 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கிறேங்க. 1-2 நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டால் போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 ஆறட்டங்க. அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 10 பூண்டுவேன். தோல் உரிக்காமல் மிக்சி ஜாரில் இந்த மாதிரி குறைவாக அரைச்சிக்கலாங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிக்கூடாது. இதையே நம்ம 1 பவுலில் மாற்றிக்கினா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம். இப்போது பூண்டும் சேர்த்து 1 சுற்றி எடுத்துக்கலாம். இந்த பூண்டை வந்து அங்கங்கே பட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் 1 சுற்றினா போதுங்க. பாருங்கள், சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து தோசை இட்லி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ 1 சூப்பராக இருக்குங்க. இந்த பொடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 1 லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.